உள்ள போய் பார்க்கலாம். டாக்டர் சார் கொஞ்சம் பார்த்துங்க, உள்ள போயிட்டு வந்துடுறோம். ஏய் நல்லா கவனிச்சு பார்த்துங்க. ஏ 24 எல்லாரும் வாங்க சொல்லுங்க. என்ன மாதிரியா யாருமே அவசரமில்லையா? இல்லைங்க, தூங்குவதை படுத்து தூங்குறது மேலே தானே. ஆமாம், அங்கே போய் பார்க்கலாம். போய் பார்க்கலாம், இங்கே எல்லாம் நல்லா சாப்பிட்றோம். கண்டிப்பாக சரி கூட்டிங்க, அங்கே போய் பாரு. சரி தக்க அங்கே போய் பாரு. சொல்லிக்கோ, இங்கெல்லாம் நல்லா சர்ச் பண்ணு. இந்த மாதிரி செடி உங்க பங்களாவில் இருக்கா? இன்னும் ரெடியா இருக்கு. இந்த மாதிரி செடியா இல்லையே, நான் பார்த்ததே இல்லை சார். பயம் இல்ல, மருந்து கொடுத்த. சாமி இது அவசரமா கொடுக்க சொன்னாங்க, இதுல இருக்கிறபடி உடனே செய்யணுங்க, இல்லைன்னா ரொம்ப ஆபத்து. நீ சொக்கேச முதலியார் வீட்டில் யாருக்கு பச்சிலை விஷம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இத்துடன் அனுப்பியிருக்கும் மூலிகையை கசைக்கு முகர செய்யவும், படித்தவுடன் கடிதத்தை கிழித்து விடவும். ஆணை மலைக்கள்ளன். முதலியார்வாள் இனிமே பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. சார் சார் என்னையாது டாக்டர் நாட்டு மருந்தை கொடுக்குறாரு சார். நாட்டு மருந்தா? ஆமா சார், ஒரு பச்சிலையை கசுக்கு மூக்கில் வைக்கிறார் சார். ஆஹா சரி வாய. தூங்குவதை எங்க சார்? சார் இப்போ ஒன்றும் பேச்சு கொடுக்காதீங்க, ரெஸ்ட் வேணும். ஜாக்கிரதையாக பார்த்துங்க, காலையில் வந்து பார்க்குறேன். என்ன 441? எஸ் சார். என்னையா அது ஒன்றுமே புரியலையே சார். பணத்தை கொள்ளை அடிக்கிற திருடனை பார்த்துருக்கேன், இந்த ஆளை கொள்ளை அடிக்கிற திருடனை நான் பார்க்கவே இல்லை சார். சார் டாக்டர் சார். சரி நீ நம்ம ஆளுகளை அழைச்சிக்கிட்டு ஸ்டேஷனுக்கு போ. எஸ் சார். நான் இதை வந்துடுறேன். ஏ 24 29 வாங்க சொல்கிறேன். என்ன டாக்டர் சார், என்ன அது? என்னமோ நாட்டு மருந்து கொடுத்தீங்களாமே. அது ஒரு ரகசியம் சார், அப்புறம் சொல்கிறேன். காத்தவராயன் வீரராஜன் பேசிக்கிட்டு இருந்த நேரில் கேட்டேன், நாளைக்கு தான் பூங்கொடை தூக்கிட்டு போட போறாங்கன்னு சொன்னீங்க. சமயத்துல சப்பானி வந்து சொல்ல என்ன பொண்ணுக்கு என்னடா இருக்கிறது? மன்னிச்சுங்க யஜமா, அவங்க பேசிக்கிட்டது என் காதுல சரி அவ்வளவு இல்லைங்க. முட்டாள், இந்த மாதிரி காலத்துல ஜாக்கிரத இருக்க வேண்டாம். அந்த படுபாவின் கையில சிக்கி இருந்தா சீக்கிரம் கொண்டு வாங்க. கவனம் கவனம். நல்ல வேலை, ஜாஸ்தி மயக்கம் இல்லை. சீக்கிரம் போய் மிளகோட வச்சு அரைச்சி சாறு பண்ணி கொண்டா. ஜல்தி அயோக்கிய பசங்க எல்லா நகைகளையும் திருடிக்கிட்டாங்களே. சவந்தா போய் சுற்றி பார்த்து கவனிச்சுக்க. ஏய் சீக்கிரம் போய் சாறு கொண்டு வா. நான் எங்க இருக்கேன்? பயப்படாத, உனக்கு ஒன்னும் ஆபத்து கிடையாது. ஆமா உன்னை எப்படி அவங்க பிடிச்சிட்டு போறாங்க? நீ யார், என்ன எதுக்கு இங்க கொண்டு வந்த? அதை முதல்ல சொல்லு.
என்னம்மா படிச்ச பொண்ணா இருக்க நீ நான் மரியாதை இல்லாம பேசுறிய? நீ மரியாதைக்கு பாத்திரமானவன் எனக்கு எப்படி தெரியும்? என்னம்மா அது நரச்ச முடி முதிர்ந்த வயசுக்காவது மரியாதை கொடுக்கணும்னு நீ படிச்ச புத்தகங்களை சொல்லலையா? காட்டுல மிருகங்களை போல தெரியும் திருடர்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு எந்த புத்தகத்திலும் நான் படிச்சதில்லை. திருடன்களுக்கு இல்லாம இருக்கலாமா? உயர்ந்த வழக்கங்களோடு ஒழுங்கான வாழ்க்கை நடத்தும் பெரிய குடும்பத்தை சேர்ந்த உனக்கு கீழோராயினும் தாழ உரேங்கிற நீதிமொழி தெரிஞ்சிருக்க வேண்டாம். அது இருக்கட்டும், நீர் யார்? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன், முதல்ல மருந்த சாப்பிடு. ஐயா இந்த மருந்து எனக்கு வேண்டாம், எங்க அத்தைக்கு அனுப்பி வைங்க. அந்த திருடனுங்க பேசிக்கிட்டதுல இருந்து எங்க அத்தை ஆபத்தில் இருக்கிறதாக தெரியுது. உன்னோட அத்தைக்கு நான் முன்னமே அனுப்பிச்சிட்டேம்மா, இந்நேரம் அவங்க சௌக்கியமா இருப்பாங்க. நீ இதை சாப்பிடு. எனக்கு மயக்கம் ஒண்ணு இல்லை, நான் அப்படி நடிச்சேன். கெட்டிக்காரு தான் மருந்து வேண்டாம், கொஞ்சம் தண்ணியால் சாப்பிட. எனக்கு ஒண்ணும் வேண்டாம். நீங்க யார், இப்போ என்ன செய்ய போறீங்க? ஏமா பயப்படுற, என்னால உனக்கு ஒருவித கெடுதலும் வராது. நான் உனக்கு உதவி செய்யத்தாம வந்திருக்கேன். அப்படியா, நீங்க எனக்கு உதவி செய்யறது உண்மையான? உடனே என்னை என் வீட்டு கொண்டு போய் சேர்த்துடுங்க. வேண்டாமா, வயசுல பெரியவன் சொல்றத கேளு. காத்தவரான் இந்த ஆளுங்க நம்ம தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப போறது ஆபத்தை விளைச்சு வாங்குற மாதிரி. அதுவோ பாரு மண்டபம், அங்க தங்கி இரு, விடிஞ்சதும் தக்க துணையோட நான் அனுப்பி வைக்கிறேன். ஆமா வா. ஆமா பயப்படாத வா. ஐயா பெரியவரே, ஐயா பெரியவரே, ஒன்னு நினைச்சுக்காதம்மா, என்னை யாராவது தூக்கத்தை இருந்து எழுப்பினா நான் இப்படித்தான் பதறை அடிச்சுக்கிட்டு எழுந்திருப்பேன். அது போகட்டும், பொழுது விடிஞ்சாச்சு, என்னை என் வீட்டுக்கு அனுப்பி வைங்க. முடியாதுமா, இன்னைக்கு நீ வீட்டுக்கு போறது ரொம்ப பெரிய ஆபத்து. போகலன்னா ஆபத்து. பாவம், அப்பாவும் அத்தையும் என்ன காணாம எப்படி துடிக்கிறாங்களோ. அதுக்காக வலையில இருந்து தப்ப கண்ணீர் சிக்கறதா? அதைத்தான் நானும் சொல்றேன், என்னை உடனே வீட்டுக்கு அனுப்பி வைங்க. ஓ, என்னையே நீ நம்பலையா? சரிதாம்மா, இது நல்லதுக்கு காலம் இல்ல பாரு. அதுக்கு இல்லைங்க, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. என்னோட வர உனக்கு பயமா இருக்கு, உன்னை வீட்டுக்கு அனுப்புறதுனா எனக்கு பயமா இருக்கு. இந்த பாருமா, இந்த காத்தவராயனுடைய ஆளுங்க போயிடுவாங்கன்னு நான் நம்பினேன். ஆனா அந்த பசங்க இங்க சுத்திக்கிட்டே இருக்கானுங்க. இந்த தடவை அவங்க கையில சிக்கின அப்புறம் தப்புறது ரொம்ப கஷ்டம். நான் வயசுல பெரியவன், சொல்றத கேளுமா.
அப்படின்னா இப்போ நான் வீட்டுக்கு போறதுக்கு வழியே இல்லைன்னு சொல்றீங்களா? வழி இல்லாம என்னம்மா, சமயம் பார்த்து நானே உன்னை உன் வீட்டில் கொண்டு போய் சேர்க்கிறேன். அது வரையிலும் என் வீட்டில் இரு. உங்க வீடா? அது எங்க இருக்கு? அதோ அந்த மலைக்கு அந்த பக்கம். ஆமா, பயப்படாத. ஆமா.